இறையேசுவில் அன்புமைக்கு சகோதர சகோதரிகளே குளித்துறை மறைமாவட்ட தேனிருவி ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று அன்னையாம் திரு அவையானது அன்னை மரியாள் ஆலயத்திலே கோ காணிக்கையாக ஒப்பு அந்த விழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது இந்த விழாவை காணிக்கை அன்னை விழா என்று அழைப்பார்கள் இந்த விழாவை பார்க்கின்ற பொழுது இந்த வி விழாவிற்கு வரலாற்று பூர்வமாக விவிலியத்திலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் இந்த யாக்கோபு அவருடைய நற்செய்தியிலே திருத்து உதர் யாக்கோபுவனுடைய நற்செய்தியிலே இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அந்த அன்னை மரியாளினுடைய தாயும் தந்தையுமாகிய ஜோக்கிமும் அண்ணாவும் அவர்களும் வயது முதிர்ந்த காலத்திலே அவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு வானதூதர்கள் வழியாக காட்சியை கொடுக்கின்றார் அவர்கள் கண்ட காட்சியிலே அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தை செல்வம் கொடுக்கப்படும் என்கிற காட்சி அவர்கள் காண்கிறார்கள் அது அவருடைய வாழ்விலை நடந்தேருகிறது கடவுளினுடைய அந்த வாக்குறுதி தங்களுடைய வாழ்விலே நிறைவேற்ற பெற்றதை மகிழ்ந்து அன்னை மரியாவை மூன்று வயதில் ஆலயத்திலே அவர்கள் காணிக்கையாக இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள் இந்த விழாவை இன்று கொண்டாடுகின்றோம் அன்னை மரியாள் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டவள் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலுமே தன்னை கடவுளுக்கு ஒரு ஒப்புயர்வற்ற விலை மதிக்க முடியாத பரிசாக தன்னை கொடுத்தவள் மனிதர்கள் கடவுளுக்கு பரிசு கொடுக்க என்ற வழக்கம் இருக்கிறது தன்னுடைய தலைமுடிகளை நேர்ச்சிகள் செய்து தன்னுடைய தலைமுடிகள் பொன் வெள்ளி ஆபரணங்கள் என கடவுளுக்கு பல பரிசுகளை மனிதர்கள் கொடுப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அன்னை மரியாள் கடவுளுக்கு கொடுத்த பரிசு என்பது எந்த மனிதரும் இயல்பாக கொடுக்க முடியாத ஒன்றினை என்னை மறியாள் கடவுளுக்கு கொடுக்கின்றாள் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய கற்பை என அனைத்தையுமே முழுமையாக கடவுளுக்கு அவள் கொடுக்கின்றாள் அவள் கொடுத்தது கடவுளுக்கு ஏற்ற பலியாக இருந்தது அவளுடைய காணிக்கை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே கடவுளினுடைய தாயாக மாறுகின்றாள் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்கென்று அவருடைய உறவினர்கள் வருகிறார்கள் இதோ உடைய தாயும் சகோதரரும் வெளியில் நிற்கிறார்கள் என்று சொல்லுகின்ற செய்தி கேட்டவுடனே என்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவர்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரிகளும் ஆவார்கள் அந்த வகையில் என்னை மறியாள் பிறப்பு முதல் இறப்பு வரை கடவுளினுடைய திருவுளத்தை முழுமையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய வாழ்வில் அதை ஏற்றுச் செய்தவள் அன்னை மறியாள் மரியாளினுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் மரியாவை போற்றி புகழ்கின்ற நாம் அவருடைய தீவிர பக்தர்களாக இருக்கின்ற நாம் அவரை போல வாழ்வையே கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க முடியாவிட்டாலும் நம்முடைய வாழ்வினுடைய மிகச்சிறந்த நிகழ்வுகளை நம்முடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான தருணங்களை கடவுளுக்கு காணிக்கையாக்குவோம் கடவுளினுடைய உறவினர்களாவோம் அவள் கொடுத்த பரிசு பெரியது அவள் கொடுத்த பரிசு கடவுளுக்கு உகந்தது நாமும் கடவுளுக்கு உகந்த பரிசினை கொடுப்பவர்களாக வர வேண்டுவோம் நம்மை நிறைவாக ஆசிர்வதைப் பாராக ஆமேன் ஜபிப்போமாக எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு இறைவா அனைவரியாள் தன்னை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விழாவை கொண்டாடுகின்ற இன்று நாங்களும் எங்களுடைய இன்பங்களை துன்பங்களை எங்களுடைய வழிகள் வேதனைகளை வாழ்வை அனைத்தையுமே கடவுளுக்கு காணிக்கையாக நல் நல்வனது எங்களுக்கு தாரும் அனைமரியாவை போல நாங்களும் எளிமையும் தாழ்ச்சியும் மகிழ்வும் நிறைந்தவர்களாக வாழச் செய்திருளும் இழாண்டவராகிய வழியாக முய்மன்றாடுகின்றோம் ஆமேன்